ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்ம சேனலில் போடாத ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொபைல், நம்ம கையில் இருக்காத ஒரு மொபைலை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து, ஒரு மூணு நாள் கழித்து இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட், நாலு நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ செம்மையாக இருக்க போகுது அண்ட் புது விஷயமா இருக்க போகுது நம்ம சேனலில். ஸோ இதே மாதிரி விஷயம் போடணும், ஸோ ஃபோனை பற்றியே சொல்லுங்கள், கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னா, தயவு செஞ்சு இங்கே ஓட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன், வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஃபோன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரியல்மியோட ஒரு ஃபோன். ஸோ என்ன ஃபோன் கண்டிப்பாக பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதாங்க ரியல்மி X3 சூப்பர் ஜூம். ரெண்டு வேரியண்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், இது அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, ப்ரைஸு. ஸோ எவ்வளோடா அப்படின்னா, ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், நான் கடைசியில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பார்ப்பீங்க, டிஸ்பிளே பார்ப்பீங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தோன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 6.57 inch வந்து கொடுத்துருக்காங்க. X3 ஆகட்டும், சூப்பர் ஜூம் ஆகட்டும், ஸோ X3க்கும் சூப்பர் ஜூமுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரேம் மட்டுமே, ரேமும் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது என்னன்னு நான் உள்ளே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே 6.57 inch வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது எல்லோரும் ஃபோன் வாங்குறோன்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா, கேமராவை பார்ப்போம். ஸோ கேமராவுக்கு DSLR வந்து தனியாக வந்தது, அது வந்து அந்த காலம். ஸோ இப்போ கேமரா வச்சே தான் நாங்கள் ஃபோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயங்கரமான கேமராலாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ என்ன கேமரா ஃபீச்சரில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் X3க்கும் சூப்பர் ஜூமுக்கும் நான் சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே தான், ஒரே விஷயந்தான். என்ன அப்படின்னா, 64MP ப்ளஸ் 12MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP அப்படிங்கிற ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. இப்போது ரியல்மி 6 ப்ரோலேயே வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இப்போல்லாம் வந்து 64MP தான் வருது, இவங்களும் 64MP கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா, ரியல்மி வெறும் X3 வந்து 16 plus 8, அதாவது 16 வந்து ஃப்ரண்ட் கேமரா, 8 வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு. இதே X3 சூப்பர் ஜூம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் பார்த்தோன்னா, 32MP முன்னாடி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் 8MP. ஸோ இங்கே 16:8, இங்கே 32:8 அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனில் கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல, சரி ப்ரைஸ்லாம் இதுக்கு ஓகேவான்னு சொல்லி அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்டரிங்கிற விஷயத்தில் பார்த்தோன்னா, ரியல்மி X3 அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்லைட்டாக இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து 5000 mAh அப்படியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க X3. ஸோ ரியல்மி 6 இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ரியல்மி 6, இதில் வந்து 4200 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டு அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி தானே, ஏன் அவங்க வந்து அட்லீஸ்ட் 5000 இல்லை 4500 mAh கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு, எனக்கு பர்சனலாக அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரில. ஸோ பேட்டரி பார்த்தாச்சு, ரெண்டுமே X3 சூப்பர் ஜூம்லேயும் அதே தான், 4200 mAh. ஸோ அடுத்து பயங்கரமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராசஸர். ஃபோன் அப்படின்னாலே ஸ்பீட், லைட்னிங் மெக்வின் சொல்கிற மாதிரி ஸ்பீடு தான் நம்ம எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஃபோனில் வேணும். ஸோ ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, Snapdragon 855 ப்ளஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக பயங்கரமாக போயிட்டுருக்க ஒரு ப்ராசஸர், சூப்பராக இருக்குது இந்த ப்ராசஸரு. ஹீலியோ G90T, நான் இப்போ ரியல்மி 6 ஷூட் பண்ணிட்டுருக்கேன்ல, ஹீலியோ G90T கொடுத்துருக்காங்க. ஓரளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் ஹீலியோ G90T இப்படி ஒரு கேமிங் ப்ராசஸர் நல்லா ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, Snapdragon 855 ப்ளஸ் அதை விட பயங்கரமாக ஸ்பீடாக இருக்குது. ஹை கிராஃபிக்ஸில் விளாண்டுக்கலாம், செம்மையாக விளாண்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ப்ராசஸர் முடிச்சாச்சா, அடுத்து என்ன போவோம், டிஸ்பிளே. மறுபடியும் டிஸ்பிளேக்கு வரியாடா, அதான் சொல்லிட்டு இல்லை 6.57 inch ஃபுல் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அது மேட்டர் இல்லைங்க. ரியல்மி 6 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்போது பட்ஜெட் கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃபோன்லாம், ஜாஸ்தி பட்ஜெட் ஃபோன்லாம் என்ன கொடுப்பாங்க, 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. போக்கோ X2 120Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ
அது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அந்த அந்த ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஓகே 120 ஹெட்ஸு 64 MP கேமரா 60 Hz ஆர்டிகல் டெலஸ்கோபிக் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், ஸ்னாப் ட்ராகன் 855+ ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே அதெல்லாம் செம்ம அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு விஷயம் ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா OIS அண்ட் OIS மேக்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OIS அப்படின்னா என்னடா அப்படின்னு நீ கேட்பீங்க. OIS-னா ஒன்றுமே இல்லை, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எது வேணால் எடுக்கிறீங்க, அதில் உங்களோட இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், வீடியோ ஸ்டெபிலைசேஷன், ஆட்டும் போது அந்த ஆட்டது அந்த இது பண்ணுறது அது பண்ணுறது எதுவுமே தெரியாது. நார்மலாக இந்த படம் எல்லாம் எடுப்பாங்களே, படம் எடுக்கிற ஃபீலில் வந்து அந்த ஃபோனை வச்சு ஒரு படமே எடுத்துடலான்னு வைங்களேன் அந்த ஃபோனை வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிக்விட் கூல் டெக்னாலஜி செம்மையாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் நீ கேம் விளாண்டுக்கோ, எவ்வளோதான் நீ என்னமோ பண்ணிக்கோ, ஹெவி யூசேஜ் ரஃப் அடி அடிச்சுக்கோ அப்படின்னாலும் இந்த ஃபோன் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் கூல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா ஃபோனும் லைட்டாக ஹீட் ஆகும், இது வந்து ஹீட்டே ஆகாதுப்பா தம்பி, நீ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு தெரில, கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு, டிஸ்பிளே அது இது இது நேற்று எல்லாமே பார்த்தாச்சு. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் வச்சாங்க. ஸோ ப்ரைஸ் ரியல்மி X3 6GB RAM 8GB RAM வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ 8GB RAM 6GB RAM வேரியண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 24,999 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. 25,000 6GB RAM 128GB ROM 8GB RAM பார்த்தோன்னா 1,000 ஜாஸ்தி, 25,999. இது 25,000 அது 26,000. ஸோ 1,000 தானே 6GB பதிலாக நம்ம 8GB வாங்கிக்கலாம். ஸோ ப்ரிஃபர் பண்ணுறது அந்த 1,000 கொடுத்து நம்ம ஏன் 6GB லோ இதாக போகணும்? ஸோ வாங்கிக்கலாமே, வா ஒரு டைம் தான் வாங்குவோம், எப்படியோ ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து அப்படி சொல்கிறேன். சூப்பர் ஜூம் பார்த்தோன்னா, ஸோ இது வந்து ரியல்மி X3 சூப்பர் ஜூம் பார்த்தோன்னா 27,999, அதாவது 28,000 6GB RAMு. அதுக்கு ஒரு மாதிரி மேலே போனோன்னா 28,999 வந்து 8GB RAM அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. ஸோ ஃபோன் நம்ம கையில் கிடைக்கிட்டோம், கிடச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக இதை வச்சு செஞ்சிட்றேன் இந்த ஃபோனை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் அமுத்துங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.